பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் ரயில்கள் இயக்கம். தெற்கு ரயில்வே தகவல். கோவை மாவட்டத்திற்கு பேருந்து வசதி இல்லாததால் தொழிலாளர்கள் பணிக்கு வர முடியாத நிலை. தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் உற்பத்தி பாதிப்பு. குடவாசல் அருகே ஆற்றை கடக்க 60 வருடங்களாக பாலம் கேட்டு காத்திருக்கும் கிராம மக்கள். சொந்த செலவில் மூங்கில் மரங்களை கொண்டு பாலம் அமைத்து பாதுகாப்பற்ற முறையில் பயணம். அரசு வழங்கிய விதை நெல் நாற்றங்கால் விட்டு 12 நாட்களாகியும் முளைக்கவில்லை. திருவையாறில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் அதிர்ச்சி. மேட்டூர் அணையை ஒட்டியுள்ள அடப்புக்காடு கிராமம் மக்கள் குடிநீர் கிடைக்காமல் 2 கிலோமீட்டர் கடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவலம். யூரோ கால்பந்து தொடரில் நாக் அவுட் சுற்று நிறைவு. இறுதி நாளில் இங்கிலாந்து உக்ரைன் அணிகள் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி. பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் ரயில் பாலத்தில் சென்சார் கருவியில் ஏற்பட்ட பழுதினால் ரயில்கள் செல்ல அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் ராமேஸ்வரத்தில் இருந்து செல்ல வேண்டிய கோவை வாராந்திர சிறப்பு ரயில் மற்றும் மாண்டு யாடி சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டதோடு சென்னை செல்ல வேண்டிய எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும் மண்டபம் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டது. இந்நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தில் சென்சார் கருவியை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்ட நிலையில் இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கியது. மேலும் தொடர்ச்சியாக ரயில் போக்குவரத்து இருக்கும் என மதுரை கோட்ட ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் தொழில்துறைக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டும் தொழிலாளர் பற்றாக்குறையால் உற்பத்தி 50% கீழ் உள்ளதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொரோனா இரண்டாவது அலையின் தொடக்கத்திலிருந்தே வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டனர். தற்போது கோவைக்கு பேருந்து வசதி இல்லாததால் வெளி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து தொழிலாளர்கள் பணிக்கு வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பொறியியல் துறை சார்ந்த குறு நிறுவனங்கள் முற்றிலும் உற்பத்தியை இழந்துள்ளதாக தொழில்துறையினர் வேதனை தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்கத்திற்கு அருகிலிருந்தும் 70 ஆண்டு காலமாக குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் ஒரு கிராமத்தின் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மல்லிக்குந்தம் ஊராட்சிக்குட்பட்ட அடப்புக்காடு கிராமத்தில் 75க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அடிப்படை வசதிகள் இல்லாத இந்த கிராமத்தில் 5 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் உள்ளது. ஆனால் அந்த தண்ணீரை கண்ணால் மட்டுமே காண முடிகிறதே தவிர பருக முடியவில்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஊராட்சி மன்றத்தின் மூலமாக போடப்பட்ட ஆழ்துளை கிணறும் தற்போது பழுதடைந்துள்ளது. இதனால் குடிநீருக்காக காடு மலை ஏறி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று பெண்கள் தண்ணீரை எடுத்து வருகின்றனர். மேலும் கால்நடைகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தண்ணீர் இன்றி மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். காடு தாண்டி பக்கத்து கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் தண்ணீர் எடுக்க சென்றால் இது கொரோனா காலம், தண்ணீருக்காக யாரும் வரவேண்டாம் என கூறுவதால் செய்வதறியாது திகைத்து போயுள்ளனர். பேருந்து, பள்ளிக்கூடம், குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமானால் 2 முதல் 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே பயணிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருப்பதால் சினிமாவில் கண்ட அத்திப்பட்டி கிராமம் போல் தங்களது கிராமமும் மேட்டூர் தாலுகா வரைபடத்தில் இருந்து மறைந்துவிட்டதோ என்ற ஐயம் அந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. குடிநீர் தேவையை அதிகாரிகள் பூர்த்தி செய்யாவிட்டால் குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஊராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு அண்டை மாநிலத்துக்கு செல்வதாக வேதனையுடன் கூறுகின்றனர். மேட்டூர் பக்கமா தான் இருக்கு, ஆனா அந்த மேட்டூர்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்ல. நாங்க வந்து தண்ணி இல்லாத பக்கத்துல வந்து கரடி ஏறி இறங்கி தண்ணி கொண்டு வரணும் ஒரு குடம் தண்ணினாலும். நாங்க போய் மறுபடியும் மனுக்குன்னு எல்லாமே குடுத்து பாத்துட்டோம். எங்களை அடிச்சு விரட்ட அந்த குடும்பமே அடிச்சு விரட்டுறாங்க. தண்ணிக்கு பயன்பாடு ரோட்டு வச்சு இல்ல, ஒண்ணும் இல்ல. தண்ணி குடிக்கிறதுக்கா இல்ல, எங்க எங்க போனாலும் தண்ணி சிக்க மாட்டேங்குது, தண்ணி இல்ல.
திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவிற்கு உட்பட்ட கோவில்பத்து வடவேறு கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு உள்ள விளைநிலங்கள் புத்தாறு மூலம் பயன்பெறுகின்றன. கோவில்பத்து வடவேறு கிராமங்கள் எதிரெதிர் திசையில் அமைந்துள்ளன. கோவில்பத்து கிராமத்தில் செல்லும் புத்தாற்றின் குறுக்கே ஆற்றுக்கு அந்த கரையில் தார் சாலையுடன் இணைத்து வாகனங்கள் செல்லும் அளவிற்கு பாலம் ஒன்று கட்டித்தர வேண்டுமென கடந்த 60 ஆண்டுகளாக கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கோரிக்கை மனுக்களை அளித்த சில நாட்களில் அதிகாரிகள் இப்பகுதியை வந்து ஆய்வு செய்வதும் நிலங்களை அளந்து செல்வதும் வாடிக்கையான நிகழ்வாகிவிட்டது. எனவே மூங்கில் மரங்களை கொண்டு பாலம் அமைத்து பாதுகாப்பற்ற முறையில் சென்று வருகின்றனர். கோவில்பத்து கிராமத்தில் உயிரிழப்பு ஏதேனும் ஏற்பட்டால் ஆற்றில் இறங்கிதான் அவர்களின் உடல்களை கொண்டு செல்லும் சூழல் தற்போது நிலவுகிறது. கடந்த 4 தினங்களுக்கு முன்பு வயது முதிர்வு காரணத்தால் இறந்த ஒருவரை ஆற்றை கடந்து எடுத்துச் சென்றபோது நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் இறந்தவர்களின் உடலை எடுத்துச் சென்ற 4 பேர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். எனவே கோவில்பத்து வடவேறு கிராம மக்கள் பாதுகாப்பான பயணத்தை விரைவாக மேற்கொள்ள தரமான பாலம் ஒன்றை கட்டித்தந்து இரு கிராமங்களையும் இணைக்க வேண்டுமென கோரிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த பாலம் வேணும்னு அந்தாண்ட ஒரு கிட்டத்தட்ட 500 குடும்பம் பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 குடும்பம் வாழ்கிறோம். எங்களுக்கு அந்த ஆற்றை கடந்து அந்தாண்ட போகிறதுக்கு பாலம் இல்லை. யாராவது இறப்பு சாவுனாவே ஆற்றுல நனைஞ்சி தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 ஊருக்கு சுடுகாடு இருக்குது. அதனால் இதில் அந்த ஆற்றை கடந்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதில் இந்த நிலைமை நாங்கள் எல்லாருக்கும் மனு கொடுத்துட்டோம். மனு கொடுத்து யாரும் இது நடவடிக்கை எடுக்கலை. இப்போ உள்ளவங்க இந்த அரசாங்கம் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 320,000 ஏக்கர் இலக்காக கொண்டு குறுவை சாகுபடி பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காந்திநகரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்ற விவசாயி தனியாரிடமிருந்து 7D36 விதை நெல்லை வாங்கி 2 ஏக்கருக்கு நாற்றங்காலும் மேல திருப்பந்துருத்தி வேளாண்மை விரிவாக்க மையத்திலிருந்து 51 ரக விதை நெல்லை வாங்கி 4 ஏக்கருக்கு நாற்றங்காலும் விட்டார். 12 நாட்களுக்கு பிறகு தனியாரிடம் வாங்கிய நெல் விதைகள் நன்கு முளைத்துள்ள நிலையில் அரசின் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வாங்கிய விதை நெல் முளைக்கவில்லை. இதனால் விவசாயி ஜெயச்சந்திரன் அதிர்ச்சியடைந்தார். 52 ரகம் அதிக மகசூல் தரும் என்பதாலேயே விதையை வாங்கியதாகவும் ஆனால் அவை பலனளிக்காமல் போய்விட்டது என வேதனை தெரிவித்துள்ளார். தரமற்ற விதை நெல்லை விவசாயிகளுக்கு வழங்காமல் தடை விதிக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூரின் நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் லஞ்சம் பெறப்படும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குடி அருகே சிறுமுளை கிராமத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே அதற்கான பில் கொடுக்கப்படுகிறது. இல்லையெனில் கொள்முதல் செய்யாமல் தாமதப்படுத்துகின்றனர். அதிகாரிகள் நேரடியாக விவசாயிகளிடம் லஞ்சம் பணம் வாங்காமல் அதற்கு பதில் மூட்டை தூக்கும் தொழிலாளர்களிடம் பணத்தை ஒப்படைக்க சொல்லி வாங்கிக் கொள்கின்றனர். இது மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மாத்தூர் கிராமத்தில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் கிராம மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மாத்தூரில் உள்ள ஒரு குளத்தை மட்டுமே நம்பி இத்தனை ஆண்டுகளாக இருந்து வருகின்றனர். குளத்திற்கு நீர் வரக்கூடிய வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராததால் குளத்திற்கு தண்ணீர் வராமல் மழைநீர் தேங்கி கழிவுநீர் குட்டை போல் காட்சியளிக்கிறது. மேலும் குளத்திற்கு அருகிலேயே ஆழ்குழாய் கிணறு அமைத்து குடிநீர் வழங்கி வருவதால் அதில் வரக்கூடிய நீரும் மஞ்சள் நிறமாக இருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை எனும் குற்றச்சாட்டை முன்வைக்கும் இக்கிராம மக்கள் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வலியுறுத்தி விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். எங்க மாத்தூர் கிராமத்தில் வந்துட்டு தூய்மையான குடிநீர் கிடையாது. இந்த வாய்க்கால எனக்கு வயசு 50 ஆகுது. இன்ன வரைக்கும் இந்த வாய்க்கால சின்னப்பிலேருந்து குளிச்சுட்டு எல்லாமே நல்லது கெட்டது மாடு குளிக்கிறது மனுஷன் குளிக்கிறது இந்த குளத்தை நடந்துச்சு. இந்த வாய்க்காலுக்கு இந்த குளத்துக்குள்ளே வடிகளை வாய்க்காலும் தூர்வாரப்படாமல் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நாங்களும் கடந்த ஆட்சியில் இல்லது இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த கலெக்டர் மீட்டிங்கில் கூட மனு இது சம்மந்தமாக கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த பஞ்சாயத்தை பொறுத்தளவு எந்த ஒரு நலத்திட்டங்களும் எங்கள் கிராமத்திற்கு கிடைக்காத சூழ்நிலையில் நாங்கள் இதை இந்த மீடியாவுக்கு கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லாமல் மீடியாவுக்கு நாங்கள் தகவல் தெரிவிக்கிறோம். இது சம்பந்தமாக முதல்வர் ஐயா அவர்கள் எங்கள் கிராமத்தில் தலையிட்டு தேங்கி நிற்கிற சாலையை முழுமையாக சீரடை செய்யவும் இந்த குளம் இந்த வாய்க்கால் தூர் வரவும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு.
திருவையாறு அடுத்த பெரிய காங்கேயப்பட்டி ஊராட்சியில் உள்ள சுடுகாட்டிற்கு செல்லும் வழியில் பாலம் கட்டுவதற்காக கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக அரசு சார்பாக டெண்டர் விடப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இடைப்பட்ட காலங்களில் இறப்பவர்களை வயல் வழியாக கொண்டு சென்று தகனம் செய்து வந்தனர். தற்பொழுது வயல்களில் தண்ணீர் வந்ததால் பட்டா வைத்துள்ளவர்கள் வயலில் இறங்கி செல்ல அனுமதி இல்லை என்று கூறிவிட்டனர். இந்நிலையில் பெரிய காங்கேயன்பட்டி ஆதி திராவிட தெருவைச் சேர்ந்த மாரிமுத்துவின் மனைவி அன்னப்பொட்டு இறந்து உள்ள இவரை கொண்டு செல்வதற்கு பாலம் முழுமை பெறாமல் நிற்பதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் டெண்டர் எடுத்தவரின் ஜல்லி லாரியை மறித்து சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாலத்தின் மீது தகர சீட்டுகளை போட்டு தற்காலிகமாக வழி ஏற்படுத்தியதால் போராட்டக்காரர்கள் லாரியை விடுவித்தனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி அடுத்த சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த 65 வயது முதியவர் முனியதாஸ். இவருடைய மனைவி இசக்கியம்மாள். இத்தம்பதியினரின் 2 மகள்களும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த முனியதாஸ் திடீரென இறந்துவிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த இசக்கியம்மாள் கூச்சலிட்டு அழுது புலம்பியுள்ளார். உறவினர்கள் அவருக்கு ஆறுதல் கூறியுள்ளனர். இருந்தாலும் இசக்கியம்மாள் மனதளவில் பாதிக்கப்பட்டு தரையில் உருண்டு புரண்டு அழுதுள்ளார். இந்நிலையில் கணவன் இறந்து அடக்கம் செய்வதற்கு முன்பே இசக்கியம்மாளின் உயிரும் பிரிந்துள்ளது. காஞ்சிபுரம் நகராட்சிக்குட்பட்ட காமாட்சி காலனி அருகே உள்ள நியாயவிலைக் கடையில் பாதி குடும்ப அட்டைகளுக்கு குறைவாகவே மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. குடும்ப அட்டைதாரரும் அடுத்த மாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஏமாந்து செல்கின்றனர். ஆனால் கள்ளச்சந்தையில் மண்ணெண்ணெய் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இவ்வாறு விற்பனை செய்வதை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தட்டுப்பாடின்றி மண்ணெண்ணெய் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் பகுதியைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப பெண்மணி ஒருவர் தொற்றுநோய் ஒன்றால் பாதிக்கப்பட்டு எர்ணாகுளம் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வந்துள்ளார். ஆட்டோ ஓட்டும் அவரது கணவனால் இந்த கொரோனா காலத்தில் பல லட்சங்கள் செலவழிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையறிந்த தேவிக்குளம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பிரியாணி சேலஞ்ச் என்ற புதிய திட்டத்தை வகுத்தனர். அதன்படி இந்த இயக்க உறுப்பினர்கள் தங்களால் இயன்ற பணம் செலவழித்து பிரியாணி சமைத்தனர். அதை பார்சல்களாக்கி ₹100 விற்றனர். சிகிச்சையில் இருக்கும் பெண்ணிற்கு உதவுவதற்காக என்பதை அறிந்ததும் பிரியாணி பார்சல்கள் அனைத்தும் பரபரப்பாக விற்பனையாகி ₹1.5 லட்சம் கிடைக்க அது எர்ணாகுளத்தில் சிகிச்சையில் இருந்த குடும்ப பெண்ணின் மருத்துவ உதவிக்காக வழங்கப்பட்டது. வாலிபர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கத்தின் இந்த முயற்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதோடு அனைத்து தரப்பினரிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளது. இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்கும் தெரியும். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போது லாக்டவுன் வந்ததுனால எல்லாத்துக்குமே பாதிப்படைஞ்சு தான் வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினச்சா அது ஒரு பெரிய பாதிப்பு தான். ஏன் அப்படின்னா நீட் தேர்வு கரெக்டான ப்ரொசீஜரில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதே மாதிரி படிப்போம். இப்போ லாக்டவுன் வந்ததுனால ரொம்ப பாதிப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அதில் படிப்பாங்களா இல்லையான்றது நம்ம 100% சொல்ல முடியாது. இப்போ வணக்கமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் தேர்வு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்து தான் வந்தாங்க. ஏன்னா இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் வந்து எந்த ஸ்கூலுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகல. அதை தாண்டி வந்து பசங்க வந்து படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு அமையலை. அதையும் தாண்டி நீட் தேர்விற்காக நிறைய பேர் வந்து கோச்சிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் இந்த குவாரண்டைன் டைமில் எங்கேயுமே செயல்படலை. அதனால் வந்து இப்போ நீட் தேர்வு அப்படின்றது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பாதிப்பாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தில். இப்போ நீட்டும் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரினா ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேத்துக்கு லைவ் கிளாஸாக நடந்துச்சு, நிறைய பேத்துக்கு வாட்ஸ்அப் மூலமா நடந்துச்சு. சில பேத்துக்கு நெட் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்தனால நிறைய பேர் கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ண முடியாமையும் இருந்துச்சு. இப்போ நீட் எக்ஸாமும் கேன்சல்னா மெடிக்கல் லைன்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு மெடிக்கல் பற்றின பேசிக் எந்த இதுமே தெரியாமல் உள்ளே போக வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்கும். இப்போ நீட் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால் அவங்க நீட்டுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, பழைய புக்ஸ்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ இன்கேஸ் அது இல்லைனாங்கன்னா அவங்களால மெடிக்கல் லைனுக்கு போகிறதுக்கான பேசிக் நாலேஜ் இல்லாமல் இருக்கும். நீட் ஜெஇ எக்ஸாம் வந்துட்டு நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு பாதகம் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இந்தியா முழுக்க ஒரே எக்ஸாம் அப்படின்றப்ப வந்துட்டு
கண்டிப்பாக அதில் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி சிலபஸ் அந்த மாதிரி எல்லா சிலபஸும் இருக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக சிபிஎஸ்சி சிலபஸ் படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் மேபி. ஆனால் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸ்டேட் போர்டு தான் படிக்க முடியும். ஸோ அது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதகமாக தான் இருக்கும். நார்மல் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருக்கவங்க எங்களுக்கு டாக்டர் ஆகணுன்ற பெரிய கனவு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த கனவுக்கு தடைய நீட் எக்ஸாம்ன்ற ஒன்று இருக்குது. நீட் எக்ஸாமுக்கு வந்து போதுமான கோச்சிங் சென்டர்ஸ் இங்கே ஊட்டியில் கிடையாது. அதுக்கு ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதியும் கிடையாது. நாங்கள் ஸ்கூல்ஸில் வந்து நல்லா மார்க் எடுத்து நல்லா படிக்கிறவங்க தான். பட் நாங்கள் டாக்டர் ஆகணுன்ற கனவுக்கு வந்து நீட் எக்ஸாம் ஒரு தடையாக இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். இலங்கை இந்தியா அணிகள் 3-1 மற்றும் 3-20 போட்டிகள் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் பங்கேற்பதற்காக ஷிகர் தவான் தலைமையிலான இந்திய அணி இலங்கை வந்தடைந்தது. ஜூலை 13, 15 மற்றும் 18 தேதிகளில் ஒருநாள் போட்டிகளும், ஜூலை 21, 23 மற்றும் 25 தேதிகளில் 20 போட்டிகள் நடைபெறுகின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளே வரும் இருசக்கர வாகனங்கள், கார், ஆட்டோக்கள் ஆக்கிரமிப்புகள் மற்றும் விசிஎம் தெருவில் உள்ள பூக்கடை மார்க்கெட் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ள பகுதிகளை திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி சிபி சக்கரவர்த்தி திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும், மேலும் விசிஎம் தெருவில் இருசக்கர வாகனங்கள், பூக்கடை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பரளி அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகள் பள்ளிக்கு வராத காரணங்களால் ஆன்லைன் வகுப்புகள் நடத்த இயலாத நிலையிலும் அரசு ஏற்பாடு செய்துள்ள கல்வி தொலைக்காட்சி காண்பதற்காக விழிப்புணர்வு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சின்ன சங்கரன் கோவில் சாலையில் உள்ள அமுதம் 2 நியாயவிலைக் கடையில் பிரதமர் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அரிசி மிகவும் தரமற்றதாகவும் சமைக்க முடியாத நிலையில் இருந்ததாக கடை விற்பனையாளரிடம் அந்த பகுதியினர் முறையிட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஊழியர்கள் தங்களுக்கு இந்த அரிசியை தான் அனுப்பி வைத்தனர் என்று அலட்சியமாக தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தரமற்ற அரிசியை வட்டாட்சியர் அலுவலக வாசலில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் தூத்தூர் கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சுறா போன்ற பெரிய மீன்களை பிடித்து பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இந்த பதப்படுத்தும் மையத்தால் பூந்துறை கிராமத்தில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி இந்த மையத்தை மூட வேண்டுமென பூத்துறை கிராம மக்கள் கிள்ளியூர் வட்டாட்சியருக்கு புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் கிள்ளியூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் மையத்தை நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது நேரில் முறையிட்ட மீனவர்கள் மையத்தை மூட பூத்துறை கிராம மக்கள் பொய்ப்புகார் அளித்துள்ளதாகவும், இந்த மையத்தை மூடினால் அனைத்து தரப்பு மக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாக கூறினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே வெம்பாக்கம் வட்டத்தில் விவசாயிகளுக்கு மண்வள முகாம் பயிற்சி நடத்தப்பட்டது. வெம்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வ வெங்கடேஷ் தலைமையில் கீழ் நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய மண் சோதிப்பாளர் நாகி தமிழரசி மண் ஆய்வின் முக்கியத்துவம் குறித்தும், வெம்பாக்கம் துணை வேளாண்மை அலுவலர் ஆர் சுப்பிரமணியன் தரிசு நிலத்தை சாகுபடி நிலமாக மாற்றும் உத்திகள் குறித்தும் பேசினார். இதில் 65 விவசாயிகள் கலந்து கொண்டனா்.